இப்போ நீங்க டிஸ்பிளேல பாக்குற இந்த இமேஜ் வந்து என்னவா இருக்கும்? கண்டிப்பா பாக்குறதுக்கு ரொம்ப வியடாவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. இந்த இமேஜ் தான் நம்ம வியாழனுடைய மேகத்தை 3D ஃபார்மட்ல முதல் முறையா எடுத்து தரணும். இந்த ஒரு 3D அனிமேஷன் எடுக்கிறதுக்கு விஞ்ஞானிகளுக்கு கிட்டத்தட்ட 600,000 மேற்பட்ட புகைப்படங்கள் தேவைப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இந்த அனிமேஷன் எடுத்ததற்கான காரணம் என்ன? இந்த அனிமேஷன் மூலியமா நமக்கு என்ன தெரிய வருது? இதை யார் தான் கிரியேட் பண்ணா? இதை கிரியேட் பண்ண அந்த ஆர்டிஸ்ட் கூடயே நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். இந்த அனிமேஷனை எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாரு, எங்கே எது ரிலீஸ் பண்ணியிருப்பாரு, தான் இதில் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்றத நீங்கள் எப்பயும் போல வீடியோவை லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஐ எம் லோகபால கார்த்திகேயன், யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். வியாழன் கிரகத்துடைய மேகங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் பார்க்கறது கொஞ்சம் அழகாகவும் கொலகொலப்பாகவும் இருக்குன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ரொம்ப பிரம்மாண்டமான மேகங்கள் கொண்ட ஒரே கிரகம் அப்படின்னா, ஒரு கிரகம் இல்லை பல கிரகத்தில் முக்கியமான கிரகம் அப்படின்னா வியாழனை சொல்லலாம். ரொம்ப அளவுக்கு முன்னேறின மனிதனத்தினால இன்னும் இந்த மேகத்துக்கு கீழே என்ன மாதிரியான மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்குது, எக்ஸாக்டாக என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குதுன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. பட் ஜூனோ அப்படின்ற ஒரு ஆய்வு காலத்தின் மூலியமாக நம்ம அதிகமான தகவல்களை திரட்டுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு ஜியோனோவில் இருக்கக்கூடிய மைக்ரோவேவ் ரேடியோ மீட்டர் அப்படின்ற அந்த உபகரணத்தின் மூலியமாக முடிஞ்ச அளவுக்கு இந்த மேகத்துக்கு கீழே நடக்கக்கூடிய ப்ராசஸை நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் ஜூனோ எக்கச்சக்கமான புகைப்படங்கள் எடுத்திருக்கு. இதுக்கு முன்னாடியே 3D ஃபார்மெட்டில் எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்திருக்கு. பட் இது இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கான காரணம் நிறையவே இருக்குது. கிரெனடாவில் யூரோப்பியன் சயின்ஸ் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கூட்டம் ஒன்று நடந்திருக்கு. இந்த 2022க்கான இந்த கூட்டம் ஒன்று நடந்திருக்கு. அங்கே மேத்தமெட்டிஷியனும் சாஃப்ட்வேர் டெவலப்பருமான டாக்டர் ஜெரல் அப்படின்றவர் ஒரு இமேஜ் ஒன்று ரிலீஸ் பண்ணார். ஃபர்ஸ்ட் டைம் அவர் உட்பட அவரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வியடாக இருந்திருக்கதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன தான் இருக்குது அப்படின்றத அங்கே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியவே இல்லை. அவங்களே ஆல்ரெடி வந்து நிறைய குழப்பத்துக்கான பதிலை தேடுறதுக்கு தான் கூட்டம் போட்டிருக்காங்க. இந்த கூட்டத்தில் இன்னும் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஒரு ஏற்படுத்தியிருக்காரு. அப்போது இது என்னவா இருக்கும் அப்படின்றது எல்லாருமே கேட்டதுக்கு பிறந்தா சொன்னார், இதுதான் வியாழன் கிரகத்துடைய மேகம், அதுவும் 3D ஃபார்மெட்டில் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அங்கே இருக்கிறவங்க இதை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, இதை நான் கிரியேட் பண்ணுறதுக்கு பல நாட்கள் எடுத்துக்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அனிமேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு 600,000 மேற்பட்ட ரெஃபரன்ஸ் இமேஜஸ் தேவைப்பட்டுச்சு, அதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்னா நான் ஜூனோவை சொல்லுவேன் அப்படின்றத அவர் சொன்னார். ஆஸ்ட்ரோ சயின்டிஸ்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர் பார்த்தோம்னா, ஜஸ்ட் இந்த மாதிரியான ஒரு ஸ்கல்ப்டை கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அந்த ஸ்கெல்ப் மூலியமாக அந்த இடத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகுதுன்ற மாதிரியான கணிக்கக்கூடிய வகையில் தான் பல சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்குது. இவங்க கிரியேட் பண்ண அந்த அனிமேஷனில் இருக்கக்கூடிய கலர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, அந்த ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த வாயுக்கள், அந்த கேஸஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ப்ரெசன்ட் ஆகிருக்கு அப்படின்றத பொறுத்து எக்கச்சக்கமான தகவல்களை ஆல்ரெடி முந்தைய ரிசர்ச்சில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த சாஃப்ட்வேர் கொடுக்கக்கூடிய டேட்டாவும் இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த ஓரளவுக்கு எக்ஸாக்டான டேட்டாவும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக அதிகமான தகவல் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் விஞ்ஞானிகளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய தகவல் பார்த்தோம்னா, இதில் அதிகமான அமோனியாவும் அமோனியம் ஹைட்ரோசல்ஃபேட்டும் அதிகமாக இருக்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோவை வந்து கிட்டத்தட்ட 30 செகண்டுக்கும் மேற்பட்ட கால அளவில் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமேஷன் வீடியோவுக்கான செப்பரேட் வீடியோ லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நம்ம தொடர்ந்து இதை பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை நீங்கள் பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜூனில் இருக்கக்கூடிய பல இமேஜஸை ஒன்று சேர்த்து தான், அது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு தான் இந்த ஒரு அனிமேஷனை வந்து இந்த விஞ்ஞானி வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு, இந்த ஆர்டிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஜூனோ கேமில் எக்கச்சக்கமான புகைப்படங்கள் நம்ம ஆல்ரெடி எடுத்தனால அதை ரெஃபரன்ஸாக வச்சு இதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா 5 August 2011 தொடங்கப்பட்ட இந்த ஒரு ஆய்வு கிட்டத்தட்ட 4 July 2016 வரையும் அதோடைய பயணத்தை ஆரம்பித்து கரெக்டாக 2016 வியாழனுக்கு வந்து சேர்ந்துருச்சு. 10 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமையான ரொம்ப இந்த ஜூபிடர் பற்றின தகவல் அதுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ அது எடுத்த பல தகவலாக நம்ம ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு 3D ஃபார்மெட்டில் அனிமேஷனை கிரியேட் பண்ணோம்னா, அது கொடுத்த டேட்டாவும் தென் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ரியலிஸ்டிக்காக அதை நம்ம பார்க்கும்போதும் அதிகமான பதில்கள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி இந்த ஜூனோ இருக்கக்கூடிய கேமரா வந்து நம்ம விசிபிள் லைட்டை அப்சர்வ் பண்ணுறதன் மூலியமாக தான் நம்ம இமேஜாக ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த இமேஜ் வச்சு நம்ம இந்த கிரியேட் பண்ண அனிமேஷன் மூலியமாக கிட்டத்தட்ட இந்த மேகத்திலிருந்து நம்ம 13,536 கிலோமீட்டர் உயரத்துலேருந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகுமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்துருக்கு. பூமியிலேருந்து நம்ம பார்க்க முடியாத பல தகவல்களை நம்ம ஜூனோ மூலியமாக பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் பூமியிலேருந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வெப் டெலஸ்கோப் மூலியமாக பார்த்துருக்கோம் அந்த ஒரு வியாழன் கிரகத்தை. வியாழனுடைய மேல்மட்டத்தில் மேகங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை உண்டாகுதுன்றதை நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது.
பட் முடிஞ்சளவுக்கு மேகத்துக்கு ரொம்ப பக்கத்தில் போகக்கூடிய ஒரு விண்கலம்னு நம்ம ஜூனோவை சொல்லலாம். இந்த ஜூனோ மூலியமாக எடுக்கப்பட்ட இந்த அனிமேஷன் கண்டிப்பாக நம்ம அந்த மேகத்தை சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கிற வேண்டியதுதான். இந்த வியாழன் கிரகத்தை வெப் டெலிஸ்கோப் பார்த்துருக்கு. அந்த அருமையான புகைப்படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஐக்கரில் அதுக்கான லிங்க் ஷோவாகவும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வெப் டெலிஸ்கோப் மூலியமாக பார்த்த அந்த வியாழன் கிரகம் ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கோம். கிளிக் பண்ணுங்கள், வியாழனுக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க. ஓகே, நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகளாக நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் முழு லோகபால கார்த்திகேயன். Thank you for watching. See you next video. Bye. மரம்ல இருப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.